வணக்கம் நண்பர்களே, புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் சாரு நிவேதா. சாரு நிவேதாவுடைய மனங்கொத்தி பறவை அப்படிங்கிற கட்டுரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எழுத்து பிரசுரத்தின் வழியாக வெளிவந்திருக்கு. சாரு நிவேதாவோடய மனங்கொத்தி பறவை அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பு எங்கே வந்தது அப்படின்னா, முதல்ல விகடனில் தொடராக வந்தது, பின்பு விகடனிலேயே புத்தகமாகவும் வந்தது, இப்போ எழுத்து பிரசுரம்தான் வந்திருக்கு. சாரு நிவேதா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான எழுத்து ஆளுமை. தமிழ்நாட்டில் சாரு நிவேதாவுக்கும் ஜெயமோகனும் தான் இளைஞர்கள் வாசகர் வட்டம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்நேரம் பார்த்தாலும் இளைஞர்களோட இருப்பார் சாரு நிவேதா வந்து. ஜீரோ டிகிரி அப்படிங்கிற நாவல் மூலமாக மிக பரவலான வாசக பரப்பை கொண்டவர் சாரு நிவேதா. இவர் நாவலில் மட்டுமில்லை, கட்டுரைகளில் ரொம்பவே அட்டகாசம் எழுதக்கூடியவர். குறிப்பாக லத்தீன் இலக்கியத்தை பற்றி அதிகமாக தமிழில் எழுதினவர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை இவர் சொல்லியிருந்தார், கிராண்ட்மா அப்படிங்கிற புத்தகம் இங்கே கியூபாவிலேருந்து வெளிவருது. அது என்ன விசேஷம் அப்படின்னா, கியூபா அரசாங்கமே அந்த புத்தகத்தை வெளியிடுது. அப்படி உலகத்தில் எந்த நாட்டிலையும் பெரும்பாலும் ஒரு இதழ் வர்றதில்லை, மாதம் மாதம் வரக்கூடிய இதழ் வந்து. அதில் லத்தீன் அமெரிக்காவுடைய அத்தனை சிறுகதை, நாவல், அறிமுகம் எல்லாமே அந்த இதழில் வருது. அட்டகாசமான அந்த இதழ். இவருக்கு படிக்கணும் ரொம்ப ஆசை. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கியூபா அதிபர் பிடல் காஸ்ட்ரோவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இங்கேருந்து, நான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஏழை எழுத்தாளன், எனக்கு பெரிய புன்விளம்லாம் இல்லை, நீங்கள் எனக்கு இந்த கிராண்ட்மா இதழை வந்து எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு, எழுதி அனுப்பிடுறாரு. இவருக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, ஏன்னா நம்ம சாதாரண ஒரு ஆள் எழுதி அங்கேருந்து வருமா என்ன அப்படின்னு நினைக்கிறாரு. பார்த்தா ஒரு 2-3 மாதங்கள் கழித்து கிராண்ட்மா இதழ் வந்து தமிழ்நாட்டுக்கு வீட்டுக்கு வருது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதை ரொம்ப சலாகிச்சியில் இருந்தார். இதே மாதிரி நிறைய சம்பவங்களை அவர் சொல்லியிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, சிட்டுக்குருவி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஏத்தன்ஸ் நகரத்தை சேர்ந்த ஒரு இளம் படைப்பாளி, அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் குறும்படம் சொல்கிறோம் இல்லையா, அந்த குறும்படத்தை எடுக்கக்கூடிய இயக்குனர், அவருடைய ஒரு குடும்படம் ரொம்பவே பாதிச்சது அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா, என்ன அது அப்படிங்கிற தலைப்பில் உள்ள ஒரு குறும்படம். என்ன அப்படின்னா, ஒரு வயசான அப்பா, ஒரு இளவயது மகன், ரெண்டு பேரும் அவங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு கல் திண்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இளவது பையன் நினைச்சிட்டா அப்படின்னா பேப்பர் பிடிச்சிருக்காரு, அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கார். தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்குது. உடனே தான் பையன்ட்ட கேட்குறாரு, என்ன அது அப்படிங்கிறாரு. பையன் பேப்பரை கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு, அங்கே சிட்டுக்குருவி இருக்குது. உடனே பையன் சொல்கிறான், சிட்டுக்குருவிப்பா அப்படிங்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் சத்தம் வருது. மறுபடியும் அப்பா கேட்குறாரு, என்ன அது அப்படின்னு கேட்குறாரு தெரியாமல். உடனே அப்பா சொல்கிறாரு, பையன் சொல்கிறான், அது சிட்டுக்குருவிப்பா அப்படிங்கிறான். ஒரு 2-3 தடவை திருப்பி 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 அப்பா கேட்குறாரு, என்ன அது என்ன அதுன்னு கேட்குறாரு. திருப்பி திருப்பி சொன்ன பையனுக்கு ஒரு தடவை எரிச்சல் ஆயிடுது. அப்பா எத்தனை நேரம் சொல்லி தொலைகிறது உனக்கு வந்து, சிட்டுக்குருவி 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 உனக்கு சொன்னால் புரியாதா, அறிவில்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறான். அப்பாவுக்கு ரொம்ப மனசு தாங்க முடியல, மெல்ல எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டு போகிறாரு. பையன் பார்க்குறான், சரி ஒருவேளை கோவிச்சுட்டு போயிட்டார் போல, சரி போனால் போகிறாரு. பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டான். உள்ளே போனவர் ஒரு டைரி எடுத்து மெதுவாக வர்றாரு. வந்தவொடனே பையன்கிட்ட கொடுக்குறாரு. பையனுக்கு புரியல, ஏன் அப்பா வந்து ஒரு டைரியை கொடுக்குறாரு அப்படின்ட்டு பார்க்குறான். உடனே டைரியில் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை எடுத்து இதை வாசி அப்படிங்கிறாரு. அவனுக்கு ஒன்றும் புரியலை, சரின்ட்டு வாசிக்கிறான். அது என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அது அவங்க அப்பாவோட டைரி. இன்று எனது 1 வயது மகன், அவனோடு நான் தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை காட்டி கொண்டிருந்தேன். திடீரென்று சிட்டுக்குருவிகளுடைய சத்தம் கேட்டது. என் 1 வயது மகன் கேட்டான், அப்பா என்ன அது அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அது சிட்டுக்குருவிடா செல்லும் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இருக்க சத்தம் கேட்டவுடனே என்னுடைய 1 வயது மகன் கேட்டான், அப்பா என்ன அது அப்படின்னு கேட்டான். நான் சிட்டுக்குருவிடா குட்டி அப்படின்னு. தொடர்ந்து 10 முறை என்ன அது என்ன அது என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். 10 முறையும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு 10 முறையும் அது சித்திக்குட்டா கண்ணு என்று சொன்னேன். இன்று என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லி அப்பா அந்த டைரியில் எழுதியிருக்காரு. பையன் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறான். ஏன்னா அந்த 1 வயசு பையன் வந்தான். அப்பா தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தானும் இதே மாதிரி தான் கேட்டோம், ஆனால் அப்பா எந்த சங்கடப்படாமல் நம்ம முத்தம் கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அதே அப்பா அன்றைக்கி வயசாக போய் உட்காந்துருக்காரு. நம்ம ஒரு 4 தடவை அவர் கேட்டவுடனே பயங்கர எரிச்சலை திட்டி போட்டமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கிறான். இந்த கதை முடியுது. சாரு சொல்கிறாரு, இந்த குறும்படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும், ஆனால் கதை வலுவான கதை, நம்மளும் நிறைய குறும்படங்கள் எடுக்கலாமே, நிறைய கதைகள் இருக்குது, நிறைய கதைகளை கொண்டு வாங்க, நிறைய பட்ஜெட்டில் போட்டு எடுக்கிறது போல தான் இந்த மாதிரி குட்டி குட்டி குறும்படங்கள் எடுங்க, நல்ல செய்திகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை சொல்லியிருக்காரு.
இதே போல் நிறைய சம்பவங்களை அவர் சொல்லியிருக்காரு. லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களை பற்றி நிறையவே எழுதியிருக்காரு. வாசியுங்கள். மனம் கொத்தி பறவை, சாரு நிவேதா, எழுத்து பிரசுரத்தின் மேலே வந்திருக்கு. வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம்.